हेलो वेलकम बैक टू सिंपल ट्रेंड्स। நம்ம மனசுல இருக்கிற கோரிக்கையோ பிரார்த்தனையோ நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்ட பாராயணம் பண்றது இன்னும் நடைமுறையில இருக்கு. அது ஏன் ராமாயணத்துடைய சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, மற்ற காண்டங்கள்லாம் அவ்வளோ அழகு இல்லையா? அயோத்தியா காண்டம், பாலகாண்டம் இதெல்லாம் அவ்வளோ அழகா இல்லையா? அது ஏன் இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா சுந்தரகாண்டம் அப்படின்னா, ராமகாரியமா ஹனுமான் லங்கைக்கு போய் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பி வர்றது தான் சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும் பொழுது அதிலிருந்து நான் கற்றுண்ட லைஃப் லெசன்ஸ், அதாவது கீ டேக்அவேஸ்ன்னு சொல்லலாமே, அதை பற்றி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோவோட கடைசியில் இந்த சுந்தரகாண்ட பாராயண முறையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நம்ம பண்ற ஒரு ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு ஒரு செயலும் ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்கம், ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து தான் பண்றோம். ஹனுமானுடைய பலத்தை தெரிஞ்சுட்டு ராமர் சீதையை கண்டுபிடிக்கிற வேலையை ஹனுமான் கிட்ட கொடுக்கிறார். அந்த ஆக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஹனுமான் லங்கைக்கு போறார். அவர்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த வேலையை அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஹனுமான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சுந்தரகாண்டத்தில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவரோட பலத்திலேயே நம்பிக்கை இல்லாமல் இருந்த நேரத்தில் அவரை சுற்றி இருக்கிறவர் தான் அவரை மோட்டிவேட் பண்ணி, இல்லை இந்த பெரிய கடலை தாண்டி சீதையை கண்டுபிடிக்கக்கூடிய பலம் உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதை ஒரு உற்சாகத்தோட எந்தூசியாசமோட அவர் அந்த காரியத்தில் இறங்குறார். வித் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து லங்கையில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கிறார் அப்படிங்கிறது சுந்தரகாண்டம் சொல்லியிருக்கு. ஓ, இத்தனை பேர் நம்மளை சொல்லிட்டாங்களே, நம்மளால எதுவுமே முடியாது அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஃபைன் லைன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதை எப்படி ஹனுமான் பேலன்ஸ் பண்ணுறாருங்கிறதும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எடுக்கிற ஒரு டெசிஷன், நம்ம கிட்ட நம்ம மேலே இருக்கிற ட்ரஸ்டில் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கொடுக்குறா, அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மெயின் மோட்டிவாக இருக்கணும். அதுக்கு எந்தெந்த வழியில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். ஓ, இது என்கிட்ட தான் விட்டுட்டல, நான் எந்த வழியில் பண்ணால் என்ன அப்படிங்கிறது தவறான செயல் இல்லையா? நம்ம கரெக்டான வழியையும் எடுக்கணும், குறுக்கு வழியை எடுக்காம கரெக்டான வழியையும் எடுக்கணும். நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கறத நினைக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதும் ரிப்பிள் எஃபெக்ட் தான், நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதும் ரிப்பிள் எஃபெக்ட் தான். ஹனுமான் லங்கைக்கு போய் அவர் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும், அங்கே அவர் பண்ற ஒரு ஒரு செயலும் அது அவரை மட்டும் பாதிக்காது, அவரை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும், அவரை நம்பி இந்த விஷயத்தை கொடுத்த ராமர் லக்ஷ்மணர், ராமர் லக்ஷ்மணரை சார்ந்து இருக்கிற அயோத்திய மக்கள் வரைக்கும், தனியா இருக்கிற சீதா, அவரை சேர்ந்த அந்த வானர கூட்டம், இந்த அத்தனை பேருடைய ஃபியூச்சரும் ஹனுமான் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷன், அவர் அங்கே பண்ணுற ஒரு ஒரு செயலையும் இருக்குது அப்படிங்கும்போது அதை அவர் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த சுந்தரகாண்டம்ல இருக்கிற 64 சாப்டர்ஸை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த மனசில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது எல்லாருக்குமே சகஜம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறார், ஹவு ஹீ இஸ் திங்கிங் த்ரூ த சிச்சுவேஷன் அண்ட் மேக்கிங் அ டெசிஷன், அதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணும்போது நான் தெரிஞ்சின்ற விஷயங்கள். ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு, ஒவ்வொரு தடவையும் ஒரு புது எனர்ஜி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் சுந்தரகாண்டம் படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, அதிலிருந்து உங்களுக்கான கீ டேக்அவே என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கேட்கறதுக்கு நானும் ஆசையாக இருக்கேன். ஸோ இப்போ பாராயணம் பண்ணுற முறைக்கு வரலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும் பொழுது
ஹனுமார் அங்க சூக்ஷ்ம ரூபத்துல வந்து உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறது ஐதீகம். சோ அதனால ஹனுமாருக்கான ஒரு சீட் பலகையை அங்க வச்சிடுறது வழக்கம். இந்த பாராயணம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டே மனசுல சங்கல்பம், நம்ம மனசுல இருக்கிற பிரார்த்தனையோ இல்ல ஒரு கோரிக்கையோ அதை மனசுல நினைச்சுண்டு ராமருக்கான அஷ்டோத்திரம் சொல்லி ஹனுமாருக்கான அந்த சீட்டை அங்க வச்சு அதுல பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து வளர்பிறையில ஸ்டார்ட் பண்றது நல்லது. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா இந்த 64 சாப்டர்ஸையும் 1 வீக்குள்ளேயே படிக்கவும் படிக்கலாம். அதாவது ஒரு சப்தாகத்துக்குள்ள முடிக்கலாம். டைம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கலாம். இதை மார்னிங் படிக்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுந்தரகாண்ட பாராயணத்தை சத்தமா படிக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படின்னா நான் சொன்ன அதே பாசிட்டிவ் எனர்ஜி ரிப்பிள் எஃபெக்ட் தான். நம்ம இதை சத்தமா படிக்கும்பொழுது இதை எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லார் காதலையும் விழும். அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாவது கவனிப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். படிச்சுட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை இதில் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணணும். டெய்லி பாயசம் தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. 2 வாழைப்பழமோ இல்லைனா தேங்காயோ எதுவுமே இல்லைனா பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டோ இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று நேவேத்தியம் பண்ணிட்டு அன்னன்னைக்கு அந்த சாப்டரை முடிச்சிருப்போம். ஃபைனலாக முடிக்கிற அன்னைக்கு 64வது சர்க்கம் அதாவது 64th சாப்டரை முடிக்கிற அன்னைக்கு பட்டாபிஷேக சர்க்கத்தையும் படிக்கிறது தான் வழக்கம். அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச நேவேத்தியமான ஒரு பாயசமோ ஏதோ ஒன்று சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணலாம். நான் இந்த தடவை சுந்தரகாண்ட பாராயணம் ராமநவமி அன்னைக்கு முடிகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் அன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சுந்தரகாண்டம் படிச்சுட்டு நீங்கள் கற்றுன்ற லைஃப் லெசன்ஸை மறக்காம என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.